ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் லார்ட் எல்லாருக்கும் ஒரு ஹேபோ சேனலுக்கு வருக வருகன்னு வரவேற்கிறேன். ஹோப் நீங்களாம் நல்லா இருக்கிறீங்கன்னு விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய வசனம் இப்படி ஆய் சொல்லுது, பகையோடு இருக்கும் கொழுத்த கரியை பார்க்கிலும் ஸ்நேகித்தோடு இருக்கும் இளகரியே நல்லது. எவ்வளோ உண்மையான வார்த்தை இல்லைங்களா? இது பிஸியான உலகத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், எதை செய்தாலும் ஏதோ கடுமைக்கு செய்யணும், ஏதோ முடிச்சு எடுக்கணும், வேண்டாம் விருப்பமாக ஏதோ பண்ணணுன்ற காரியத்தில் பண்ணும்போது அதோட ரிசல்ட் பார்த்தாக்கா நம்மளுக்கு ஒரு திருப்தியை கொடுக்கறதில்ல. அது எந்த துறையாக இருந்தாலும் சரி, குக்கிங்கில் கூட அப்படி தான். ஸோ குக்கிங்கில் நம்ம என்ன பண்ணுறோம், ஏதோ செய்யணும், ஏதோ செஞ்சு போட்டுடணுன்ற காரியத்தில் நானும் நிறைய நேரத்தில் அப்படி செய்யும் போதும் எல்லா இன்க்ரீடியன்ஸும் போட்டிருப்போம், எல்லாம் செய்வோம், ஆனாலும் பார்த்தா அது நல்ல அந்த நம்ம நினச்ச மாதிரி வந்திருக்காது. அது என்னன்னு பார்த்தாக்கா மெயினான இன்க்ரீடியன்ஸ் அதில் இருக்காதுன்னு பார்க்குறோம். நம்ம அன்பு, நேரம், பொறுமையாக செய்கிறது இந்த காரியங்களாக இல்லாதது அது நல்லா வந்திருக்காதுன்னு பார்க்குறோம். நான் எதுக்கு பேசிகிட்டு இருக்கிறேன்னா, இன்றைக்கி ஒரு சூப்பரான டிஷ்ஷு தான் நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். இன்றைக்கி பட்டர் பன்னீர் மசாலா தான் பண்ண போகிறோம். இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் தியானித்து கொண்டிருக்கும்போது நல்லா அருமையாக ஒரு பட்டரு, க்ரீமு, பன்னீர் இப்படிப்பட்ட நல்ல இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டு அது எல்லாத்துலேயும் முக்கியமான அன்பை போட்டு நேரத்தை நான் போட்டு செய்யும் போது அதோட ஃபைனல் அவுட்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நல்லா வந்திருக்கு தெரியுங்களா? நீங்கள் இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு தெரிய வரும். திஸ் இஸ் அ சூப்பர் டிஷ்ஷு. நம்ம வாங்க நம்ம கிச்சனில் போய் இது இந்த பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துட்டு நம்ம கிச்சனில் போய் செய்யலாம். இதில் மெயின் இன்க்ரீடியண்ட்டாக என்னோட அன்பு இருக்குது. ஒரு அம்பல் ரிக்வெஸ்ட்டு, நீங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா இதை லைக் பண்ண மறக்காதீங்க. லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இட் வில் என்கரேஜ் மீ, என்னை என்கரேஜ் பண்ணி இன்னும் இப்படிப்பட்ட வீடியோஸை போட எனக்கு ஊக்குவிக்கும். அது மாத்திரம் இல்லாமல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய சேனலுக்கு விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுற தொட்டு எதனா எதனா வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் வீடியோஸை மிஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ வாங்க நம்ம கிச்சன் போய் இந்த பட்டர் பன்னீர் மசாலா எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். 200 கிராம்ஸ் பன்னீரை இப்படி க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பே லீஃபு, ஒரு அரை டீஸ்பூன் ஜீரா, ஒரு ஏலக்காய், 3 கிராம்பு, 1 இன்ச்சுக்கிட்ட பட்டை, 1.5 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 2.5 டேபிள்ஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் கசூரி மேத்தி, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1.5 டீஸ்பூன், 3 டேபிள்ஸ்பூன் வெண்ணெய், 1 டீஸ்பூன் ஃப்ரெஷ் தயிர், இது புளிப்பு இருக்கக்கூடாது, உப்பு ருசிக்கேற்றபடி, கடலமாவு 1 டீஸ்பூன், 2 டேபிள் ஸ்பூனு ஃப்ரெஷ் க்ரீமு. நான் இங்கே அமுல் பிராண்டு யூஸ் பண்ணியிருக்கிறேன், நீங்கள் எந்த பிராண்ட்னா யூஸ் பண்ணிக்கோங்க. 3 மீடியம் சைஸ் வெங்காயம், 3 மீடியம் சைஸ் தக்காளி இப்படியாக க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி, சர்க்கரை 1/2 டீஸ்பூன். சரி, இப்போ முதல்ல பன்னீரை நம்ம மேரினேட் பண்ணிக்கலாம். இந்த க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை ஒரு பவுலில் போட்டுண்டு புளிப்பில்லாத தயிர் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூனு உப்பு, 1/2 டீஸ்பூனு மிளகாத்தூளிங்க சேர்த்துக்கலாம். நம்ம 1.5 டீஸ்பூன் எடுப்போம் இல்லைங்களா, 1/2 டீஸ்பூன் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தயிர் வந்து புளிச்சுதான் இருக்கக்கூடாது, ஏன்னா பன்னீர் ஆல்ரெடி புளிப்பு இருக்கும் இல்லைங்களா. ஸோ ஃப்ரெஷ் தயிர் வாங்கி இதை அப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே 5லேருந்து 1-8 நிமிஷம் வரைக்கும் நம்ம மேரினேட் பண்ண விட்டுடலாம். இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு கடாயை நான் வச்சு 1 டேபிள் ஸ்பூனு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடானதும் இந்த க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். இது ப்ரௌன் ஆகக்கூடாது, ட்ரான்ஸ்லூசண்ட்டாக மாற வரைக்கும் வதக்கிக்கலாம். அடுத்ததான் தக்காளி க்யூப்ஸாக கட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்துட்டு இந்த இடத்துல 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு போட்டுண்டா தக்காளி எல்லாம் சீக்கிரமாக வதங்கும், சீக்கிரமாக வேகும். ஸோ போட்டுட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். மீடியம் லெவலில் ஃப்ளேம் வச்சுட்டு இதில் வதக்கிக்குவோம். இப்போ மூடி போட்டு 1-5 நிமிஷத்துக்கு இது வதக்கி விடலாம். 5 நிமிஷம் ஆயிடுத்து பாருங்கள், ஓரளவுக்கு வதங்கிடுது. இப்போ ஜீரா சேர்த்துக்கலாம், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துட்டு
மீடியம் ஃப்ளேமில் இதையும் அந்த வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். சோட அந்த பச்சை ஸ்மெல் இருக்கும் இல்லைங்களா, அது போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். அடுத்ததாக கரம் மசாலா பவுடர், மிளகாத்தூள், மல்லித்தூள் சேர்த்துண்டு இதை நல்லா ஒரு ஒரு நிமிஷத்துக்கிட்ட ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த கலவை முழுவதும் ரூம் டெம்பரேச்சருக்கு வந்து இருக்கு. இதை நல்லா ஸ்மூத் பேஸ்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்ததான் பன்னீர் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு நான் இங்கே ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிண்டு, எண்ணெய் சூடானதும் பன்னீர் கோல்டன் ப்ரௌனாக மீடியம் லெவல், மீடியம் டு ஸ்லோ ஹண்டில் வச்சு நீங்கள் வறுக்கி எடுத்துக்கோங்க. இது கோல்டன் ப்ரௌன் ஆகணும், அவ்வளோதான். இப்படி டாஸ் பண்ணி உங்களுக்கு ஃப்ரை பண்ண முடிஞ்சால் ஃப்ரை பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் டாங்ஸ் யூஸ் பண்ணி இப்படி திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இல்லைப்பா எனக்கு ஸ்பூன் தான் யூஸ் பண்ணி என்னால் திருப்ப முடியும்னாக்கா நீங்கள் ஸ்பூனை யூஸ் பண்ணி இப்படி திருப்பி போட்டு மொத்தத்தில் இது கோல்டன் ப்ரௌன் ஆகணும். ஸோ நீங்கள் மொத்தத்தில் இந்த நல்லா இப்படி கோல்டன் ப்ரௌனாக அதுக்கு எடுத்துக்கோங்க. பாருங்க இந்த மாதிரி ப்ரௌன் ஆகணும், கோல்டன் ப்ரௌனாக, அவ்வளோதான். இது வதங்கிடுச்சு, இதை நான் ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். பாருங்க இப்படி இருக்கணும். இப்போ மசாலா கூட்டி விட்டுடலாம். மீதி இருந்த எண்ணெயை ஊற்றிண்டு இந்த வெண்ணெய் 3 டேபிள் ஸ்பூனும் இதில் முழுசும் போட்டுக்கலாம். வெண்ணெய் சூடானதும் கிராம்பு, பட்டை, லவங்கு, பிரிஞ்சலை இதெல்லாம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதெல்லாம் போட்டு ஒரு கலரு கலர் வதக்கிண்டு இப்போது அரைச்சி வச்சுருந்த இந்த விழுது இதையும் சேர்த்துண்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது ஆல்ரெடி நல்லா ஃப்ரை ஆகிருக்கு இல்லைங்களா, சும்மா நம்ம வதக்கினா போதும். மிக்ஸி ஜாரும் கழுவி அது தண்ணியும் ஊற்றிண்டு ஒரு கலரு கலரு இதை ஒரு கொதிக்க விடலாம். நம்ம இதெல்லாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க விடுங்க. நடுவில் நம்ம இப்போ வந்துட்டு இந்த கடல மாவில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இதை இப்போ போட மாட்டோம், பட் இதை நம்ம ரெடியாக தயார் பண்ணி சைடில் எடுத்து வச்சுக்கலாம். சரி இங்கே பாருங்கள் இது நம்மளோட கலவை தயாராகிட்டுருக்கு. இப்போ ஒரு மூடி போட்டு 2 நிமிஷத்துக்கிட்ட நம்ம இதை கொதிக்க விடலாம். பாருங்கள் ஆயிடுச்சு, இது லோ ஃப்ளேமில் இருக்கணும், இல்லைன்னா மசாலா தீஞ்சிடும். எண்ணெயெல்லாம் பிரிய ஆரம்பிச்சு எடுத்து பாருங்கள். இப்போது தண்ணி எந்த கன்சிஸ்டன்சிக்கு, நான் ஒர 1/2 லிட்டர் கிட்ட தண்ணி ஊற்றிருக்குறேங்க. ஸோ கன்சிஸ்டன்சி செக் பண்ணி நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. கலந்து வச்சுருந்த அந்த கலவை இருக்கு இல்லைங்களா, அதாவது கடல மாவு, அதையும் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி இப்படி ஒரு பிரட்டு பிரட்டிக்கலாம். இது எதுக்குன்னா கொஞ்சம் திக்காக ஆகிறதுக்கு தான் நாங்கள் கடல மாவு சேர்க்குறோம். ருசிக்கேற்ற உப்பு போட்டுண்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூனு சுகர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இப்படி கலக்கிண்டு ஒரு மூடி போட்டு ஒரு கொதிக்கு நல்லா விடலாம். அது நல்லா கொதிச்சு வரும். பாருங்கள் நல்லா கொதி வந்துடுது, நல்லா கொச்செடுத்துது. இப்போ ஃபைனலாக நம்ம வறுத்து வச்சுருந்த அந்த பன்னீரை இதில் சேர்த்துக்கலாம். பன்னீர் சேர்த்துண்டு கஸ்தூரி மேத்தி இப்படி போட்டுக்கலாம். கஸ்தூரி மேத்தி ஒரு நல்ல டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்கும். அவ்வளோதான் ஒரு ஃபைனல் ஸ்டர்ரை நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட நம்ம ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிச்சு எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான் ஆயிடுத்துலாம். பாருங்கள் எவ்வளோ க்ரீமியான சூப்பரான பன்னீர் மசாலா ரெடி ஆகிடுது. இதை நான் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ யம்மியாக இருக்குது, பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள்.
ஃபைனலாக க்ரீமு 2 டேபிள்ஸ்பூனு இதில் போட்டு அழகாக எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள் பார்க்குறதுக்கும் அது கலர்ஃபுல்லாக எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். கொஞ்சமாக கொத்தமல்லி தழமையில் தூவிக்கோங்க. பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இது சப்பாத்திக்கு பரோட்டாக்கு ரைஸுக்கு கூட நல்ல ஒரு சைட் டிஷ்ஷு. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். யம்மியான டிஷ்ஷு, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இதை ட்ரை பண்ணி இது எப்படி வந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கிறோன்னு விசுவாசிக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ. ப்ரேஸ் லார்ட்.